எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து உலக பால் தினம். எல்லாருக்கும் பால் தினம். இந்த மாட்டை வளர்க்குறான் பாருங்கள், அவனுக்கு மட்டும் பால் ஊற்றுற தினம், வாயில் பால் ஊற்றுற தினம். இந்த விவசாயிகள்லாம் கொஞ்சம் கூட வந்து அவங்கள பற்றி சிந்திக்கவே மாட்டேங்காங்க. அவங்கள பற்றி சிந்திக்கிறது என்றைக்கு அப்படின்னா, என்றைக்காவது ஒரு நாள் அதிசயமாக எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை கொண்டு போய் ஒரு நாள் ரோட்டில் கொண்டு போய் ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, அவ்வளோதான். ஒரு நாளில் உனக்கு வந்து எந்த தீர்வுமே கிடைக்காது. ஏன், விவசாயிகள் மட்டும் உயிர் வாழணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் எதுக்குனாலும் ஒரு போராடி போராடி தான் விவசாயிகள் மட்டும் உயிர் வாழணுமா? மக்களுக்கு உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விவசாயி இன்றைக்கி கடன்காரனாக இருக்கான். அப்போ இங்கே தப்பு யார் மேலே இருக்குது அப்படின்னா, விவசாயி மேலே தான் இருக்குது. விவசாயிகள் சரியில்லை. விவசாயிகள் இன்றைக்கி வந்து சரியில்லாமல் தான் உன்னுடைய உணவுப் பொருளுக்கு சரியான விலை இல்லை. ஆனால் அரசாங்கமும் வந்து இதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ரோட்டுக்கடையில் ஒரு விவசாயி வந்து ஒரு பொருளை வச்சு விற்றுட்டுருக்கான் அப்படின்னா, உணவு பாதுகாப்புத்துறை வந்து அதை வந்து சோதனை போட்டுட்டு இதில் கெமிக்கலை வச்சுருக்கா, இதில் கெமிக்கலை சேர்த்துருக்கா அப்படிமா. ஆனால் இதே கார்பரேட் கம்பெனிக்காரன் ஒரு மாம்பழ ஜூஸ் டப்பா 10 ரூபாய்க்கு கொடுத்துட்ருப்பான். அந்த டப்பாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் மாம்பழம் வெறும் 2% தான் இருக்கும், மீதி 98% கெமிக்கலும் சீனியும் தான் அதில் கலந்து வச்சுருப்பான். ஆனால் அவனுக்கு உணவு பாதுகாப்புத்துறை எதுவுமே பண்ணாது. இங்கே விவசாயிகள் எல்லாருமே என்ன பண்ணால், குட்டை குட்டை குனிஞ்சிட்டு வெறும் முட்டாளாக வளர்ந்துட்டுருக்காங்க. யார் மேலே கோவப்படணுமோ அவன் மேலே கோவப்பட மாட்டான். இந்த விவசாயிகள்லாம் இருக்காங்க பாருங்கள், என்றைக்குமே வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக வந்து நம்ம உழைக்கணும், வாழணும், நாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம கஷ்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சமாக சிந்திக்கணும். விவசாயிகள் யாருமே சிந்திக்கிறது கிடையாது. சும்மா கிடைக்கிற தண்ணியை 22 ரூபாய்க்கு பாட்டில் அடைச்சி விற்கிறான, அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த பாலை 28 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோமே அப்படின்னு எந்த விவசாயியாக சிந்திக்கிறானா? சிந்திக்கிறது இல்லை. மாடு இருக்குது அப்படின்னா 365 நாளும் மாடு பால் கறக்காது, 6 மாதம் தான் பால் கறக்கும், மீதி 4 மாதம் அதை நம்ம வந்து அதுக்கு அது பால் கொடுக்கும்போது என்ன கவனிப்பு கொடுத்தோமோ, இதுக்கு என்ன தீவனம் கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுத்து அந்த சென்னமாடை நம்ம 4 மாதம் எந்த வருமானம் தரலனாலும் அந்த மாடை நம்ம பாதுகாத்து தான் ஆகணும். இதெல்லாம் வந்து விவசாயிகள் நீங்கள் தெரிஞ்ச நீங்களே இப்படி இருக்கும் பொழுது காசு கொடுத்து வாங்கி பாலை குடிக்கிறவன் கவலைப்படுவானா? அவன் குடிக்கிறது பாலே கிடையாது, அது கெமிக்கல். நீ வேணால் அவன் பாக்கெட் பாலை வாங்கி அதில் பால் எத்தனை சதவீதம் இருக்குன்னு பாரு. அது என்னடா பாக்கெட் பால், கலர் கலராக பால் பாக்கெட் போடுறான். பால்னால் என்ன, வெண்ணெய் கொழுப்பு எல்லாம் சேர்ந்தது தான் பால். வெண்ணெய் கொழுப்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு கழிவு தண்ணியை பாக்கெட்டில் பால்னு போட்டு விற்கிறான், அதையும் வாங்கி குடிக்கிறாங்க எல்லோரும் பால் பால்ன்னு. அப்படியாவது வெண்ணெய் கொழுப்பை நீக்கிட்டு உண்மையான கழிவு தண்ணியாக கொடுக்கான், அதுவும் கிடையாது. யூரியா, காஸ்டிக் சோடா இந்த மாதிரி கெமிக்கலை சேர்த்து பால் மாதிரி திரவத்தை தயார் பண்ணி விற்கிறான். பாவம் மக்களும் வாங்கி குடிச்சிட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போய் லட்ச லட்சமாக செலவு பண்ணுறான். இன்றைக்கி முக்காவாசி எலும்பு தேய்மானம், கல்லீரல், கணையம் குறைபாடு, சிறுநீரக கட்டி எல்லாம் எங்கேருந்து வருது? எல்லாமே பால் போன்று நீங்கள் குடிக்கக்கூடிய இந்த திரவத்திலிருந்து தான் வருது. தயவு செஞ்சு விவசாயிகள்லாம் திருந்துங்க. லாபம் இல்லையா, எந்த பொருளையும் நீங்கள் விற்காதிய, உற்பத்தியை குறைங்க. உங்கள் தேவைக்கு மட்டும் வரல, உற்பத்தியை பண்ணுங்கள். கண்ணுக்குட்டியை நல்லா குடிக்க விட்டு மாடை வளங்க, கண்ணுக்குட்டியை வளங்க. இன்றைக்கி எத்தனை விவசாயி வீட்டில் பால் எடுத்து வச்சு காப்பி போட்டு குடிக்கிய சொல்லுங்கள் பார்ப்போம். வெறும் பாலை ஊற்றிட்டு வெறும் சட்டியை, இந்த மாதிரி சட்டியை தண்ணியை ஊற்றி அலசி டீ போட்டு குடிச்சிட்ருக்கேன். அப்போது உன்னுடைய கஷ்டம் வந்து எவனுக்கு தெரியும்? நீ இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி யாருக்கு என்ன சேர்த்து வச்சுட்ட சொல்லு பார்ப்போம். உன் குடும்பம் நல்லாயிருக்கா? உன் குழந்த நல்லாயிருக்கா? நீ கடன் இல்லாமல் தான் இருக்கியா? அட விவசாயிகளே, முதல்ல தயவு செஞ்சு இன்றைக்காவது திருந்துங்க. இனிமேலாவது நம்ம வாழ்க்கை வந்து மலரட்டும்.